ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்ல ஒரு கட்டிங் ஒன்று போட்டு காமிக்க போறேன். அது புதுசாக படிக்கிறவங்க அதிகபட்சம் 10 நிமிஷத்துல, எத்தனை நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்க முடியும். அதுக்கு இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டிங் ஒன்று போட போகிறேன். இதில் மெட்டீரியல் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இருந்தாலே தாராளமாக போதும். ஆனால் இதில் 1 மீட்டர் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். கரெக்டாக 1 மீட்டர் இருக்குது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ், அதாவது எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதனால் 1 மீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் தாராளமாக இருக்கும். இப்போ இந்த கட்டிங் வந்து கரெக்டாக அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நம்ம போடுறோம். குறிப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, மடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பக்கம் இருக்கணும். எப்பயுமே அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டு கட்டிங் பண்ணால் தான் கரெக்டாக வரும். மாற்றி போட்டிங்கன்னா அந்த பேக் எடுக்கும்போது ஓப்பனாக போயிடும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வழக்கமாக வந்து ப்ளவுஸ் வந்து கீழே மடித்து தப்போம் இல்லையா, பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் மெட்டீரியல் விடுவோம். அந்த 2 இன்ச் கனெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே லெவல் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 இன்ச் விட்டுட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா, நார்மல் அதாவது 13.5 இன்ச் நார்மலாக எல்லாருக்கும் வைக்கிற அளவு, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தாமல் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தாமல் மீடியமாக இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு 13.5. பதிமூன்றை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன், அதாவது ப்ளவுஸோட உயரம். சரியா, இது ரெடி அளவு. ப்ளஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச், அதாவது 1/2 இன்ச்ங்கிறது நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தப்பிங்களோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் தையலுக்கு இவ்வளோ பிடிப்போன்னு தெரியும் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து 2.5 இன்ச் வைக்கலாம், அதாவது நல்லா யூ நெக் மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா 2.5 இன்ச் வைக்கலாம், 2.75 வைக்கலாம். நல்லா ப்ராடாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3 இன்ச் தாராளமாக வைக்கலாம். நான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக போடுவாங்க, நான் 3 இன்ச் வைக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் போடுவாங்க. கழுத்து நான் வரைஞ்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் அந்த பாக்ஸ் போட்டு தான் எடுக்கணும் இல்லை, அப்படியே அழகாக நீங்கள் வரைஞ்சிங்கனாலே அந்த நெக்கு வந்து யூ ஷேப் சூப்பராக வரும். இப்போ கழுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடி அளவு, நம்ம தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ரெடி அளவு, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இந்த மார்க்கில் வெட்டிடுறீங்க, அதில் வெட்டாமல் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லைனிங் பீஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தையல் போட்டுட்டு பரட்டுவோம், அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம வெட்டணும். அப்போ நம்ம இங்கே அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல அந்த 3 இன்ச்சுக்கு உண்டான அளவு கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்குன்னு ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா சின்ன சின்ன டாட், ஒரு 1/4 இன்ச்சு இல்லை நீங்கள் 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு 1/2 இன்ச், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு பொதுவான அளவு. சப்போஸ் இவங்களுக்கு வந்து 2.5 2 இன்ச்சு போடுறவங்களும் இருக்காங்க, அது அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ 2.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, பாடி மெஷர்மெண்ட்டு அதாவது 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். 34 இன்ச்சில் இப்போ வந்து ஆம் கொள்ளளவு நம்ம பார்க்கணும். பாடி மெஷர்மெண்ட்டும் கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆம் கொள்ளளவு இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு. அப்போ 34ல் பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதான் ஈஸியான வழி. 34ல் பாதி 17, சரியா? அந்த 17 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க. 17 1.5 இன்ச், அது வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம்,
அதாவது அவங்களோட ஆள் சத்து பொறுத்து இருக்கு. நல்லா கப் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகபட்சம் அதாவது கிராஸோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்காங்கன்னா 1 இன்ச் கூட போதும். அது உங்களோட ஆளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், அவங்களோட மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த வித்தியாசம் தெரியும் போது நம்ம அதை அளவு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம், தைச்சதுக்கப்புறம் ஏதாவது லைட்டர் லூஸ் இருந்துச்சுன்னு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சே நான் கூட்டியிருக்கேன். அந்த 1.5 இன்ச் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாக கூட்டும்போது 9.5, 9.5 இந்த 9.5 கனெக்ட் பண்ணி இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு, அதை நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். ரெண்டாக மடிக்கும்போது 17 இன்ச் வருது, அதில் 1.5 இன்ச் நான் கூட்டியிருக்கேன். 1.5 இன்ச் கூட்டினா எவ்வளோ, 18.5 இன்ச். அந்த 18.5 ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இது வந்து சும்மா எதுவுமே தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், அதுக்கு தான் இப்போ டேப் மடித்து இப்படி காமிக்கிறேன். 9.5, அந்த 9.5 தான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் டபுளாக போட்டிருக்கேன். இந்த 9.5 கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதிலிருந்து நம்ம எத்தனை இன்ச்சு வச்சா அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து 13.5, அதாவது ப்ளவுஸோட ரெடி அளவுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். 13.5 நீங்கள் 8 இன்ச் வச்சுக்கோங்க, 8+ தையலுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்காக நான் பாக்ஸ் போட்டே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் போடுறீங்க இல்லையா, பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் வரையும் போது இந்த பாயிண்ட் அந்த முக்கோணத்துலேருந்து 1.5 இன்ச் நீங்கள் வச்சுக்கணும். ஒன்னே கால் இன்ச்சு வச்சு இந்த ஆம்கோல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச் இல்லை டச் ஆகணும், சரியா? இந்த மார்க்கில் ஒரு ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து ரெடி அளவு, ப்ளஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச். அது 1.5 இன்ச்ங்கிறது ஸ்கேல் அளவு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் ரெடி, இந்த பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாமா? அந்த மார்க்கில் வந்து அர்க்கர் பண்ணிக்கணும். இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கில் இருந்து நீங்கள் எவ்வளோ அட்டாச் பண்ணீங்களோ அந்த இதில் கனெக்ட் பண்ணி கட்டி எடுத்துங்க. இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி டபுளாக மடிச்சிடுறோம். ஸ்லீவ் மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச். இல்லை எல்போ ஸ்லீவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா கரெக்டாக சில பேருக்கு 10 இன்ச் வரும், சில பேர் கை கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா 10.5-11 இன்ச்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து 10.5 இன்ச் தான். ப்ளஸ் தையலுக்கு எவ்வளோ தையல் போடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவை தனியாக அப்படியே எடுத்துறேன், இன்னும் மார்க் பண்ணலை. அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துடுறோம் ஸ்லீவுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த பேக் எடுத்துருக்கோம், கரெக்டாக இந்த பாயிண்டில் பார்த்து இந்த ஷோல்டர் வைக்கணும். கரெக்டாக இந்த பாயிண்டில் இப்போ ஷோல்டர் வச்சோம்னா நமக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பாயிண்டில் கரெக்டாக அந்த ஷோல்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். ஷோல்டரில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் இது ஆம்கோலில். ஏற்கனவே நம்ம வெட்டியிருக்கோங்களோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அது எக்ஸ்ட்ரா வர்றது வந்து வெட்டத்தான் போகிறோம். இந்த ரெடி இந்த பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸும் 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ கழுத்து
கழுத்து வந்து நம்ம கரெக்டாக 6 இன்ச்சு, கழுத்து 6 இன்ச்சு இறக்கும், அதை கணக்கு பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன், 6 இன்ச்சு போட்டிருக்கேன். பேக் எடுத்துட வேண்டாம், இந்த இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் மடிக்க சொல்லியிருக்கேன். 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு இருக்குல்லையா, இந்த 1/2 இன்ச் எதுக்காக மடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கப் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது, கொஞ்சம் சத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச் எடுக்க வேண்டாம், எடுக்காமலே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எடுக்காமனா இந்த இருக்கு இல்லையா, எடுக்காமல் மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கிராஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேக் பீஸ் எடுத்துடலாம். கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. கிராஸில் உயரம் பார்த்திங்கன்னா 13.5. இந்த கழுத்துலேருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு அந்த மார்க் வச்சு இந்த மார்க்லேருந்து கரெக்டாக 13.5. இப்போ குறுக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டு சைடும் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, சென்டரில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இணைச்சி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் குடஞ்சி எடுக்கிறது எல்லாருக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட உடம்பு சேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சிலருக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதை வந்து நம்ம பேக்கில் பால் பேக்கில் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இப்படி பாக்ஸ் போட்டு இது 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம், இந்த மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் இருந்தால் போதும். இது அப்படியே நீங்கள் உள்ளே குடஞ்சி மார்க் பண்ணிடலாம். அந்த 1/2 இன்ச் உள்ளே அடிக்க ஒன்றுட்டிங்கன்னா அந்த குடையிற கணக்கு கரெக்டாக வந்துடும், அந்த இடத்துல சுருக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம், பேக்கு கட் பண்ணிட்டோம், ஸ்லீவும் எடுத்துட்டோம். இந்த கிராஸ் பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிடும், ஒரு 10 இல்லை 9 இன்ச்சு கூட போதும், இந்த மாதிரி 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு போதும். ஆனால் நீங்கள் காமனாக 10 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், ஏன்னா மீதி உள்ளது நம்ம வெட்ட தான் போகிறோம். 10 க்கு 6, இப்போ இந்த பீஸை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். கிராஸ் பெல்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு, அதாவது எம்மிங் பீஸ் கண்டி வச்சுக்கலாம். இது பேக்கில் கட் பண்ண பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஊக் பட்டிக்கு தைச்சிக்கலாம், இது ஊக் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பீஸு சின்ன சின்ன துண்டு இருந்துச்சுன்னா நம்ம தைச்சி முடிக்கிற வரை பத்திரமா வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9 இன்ச்சு தான் இருக்குது, கை சுற்றளவு 9 இன்ச்சு தான். இப்போது ஷோல்டர்லேருந்து கணக்கு பார்க்கும்போது ஒரு 5 இன்ச்சில் பார்த்தோம்னா அவங்களுக்கு 11 இன்ச்சு வருது,
அதாவது கை சுற்றளவு. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சத்து கம்மியாக 9 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது, 11 இன்ச் இருக்குது. அப்போது இதிலிருந்து நம்ம 1.5 இன்ச் கூட்டணும், 1.5 இன்ச் கூட்டணும்னா 6.5 இன்ச் வரும். இந்த 6.5 இன்ச் தான் ஆம்கோல் அளவு. அந்த 6.5 இன்ச் வச்சுருக்கோமோ அந்த 6.5லேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஹர்கட் பண்ணிடுறோம். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுடுறோம், 1.5 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த ஷேப்பை அழகாக இப்படி கொண்டு போயிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ அழகாக ஸ்லீவ் வந்து இந்த ஷேப் மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம ரவுண்டு தையல் தான் தைக்க போகிறோம். சப்போஸ் ஸ்ட்ரெயிட் தையல் போடுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஆம்கொலவு வந்து நிறைய பேருக்கு மேட்ச் ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம், பேக் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டருக்கு தையல் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க இல்லையா, அதை மடிச்சுக்கோங்க. இந்த ஆம்கோலுக்குள்ளதையும் மடிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிறது தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த பேக் பீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அர்க்கத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. சப்போஸ் ஸ்லீவை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளடக்கி அர்க்கத் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த பேக்கோட அளவு தான் ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அளவு கூட டிஃப்ரெண்ட் வந்துடும். ஏன்னா நம்ம சென்டரில் டாட் பிடிச்சிரும், டிஃப்ரெண்ட் வந்துடும். பேக்கில் அப்படி கிடையாது. இதுதான் நம்ம கரெக்டான அளவு. ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த ஆம்கோல் அளவு வச்சு தான் இந்த ஷேப் எடுக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது இதுதான் கரெக்டான அந்த ஆம்கோல் உட்கார்ற அளவு வந்துடும். அப்போது இது நீங்கள் கண்ணை மூடிட்டு இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். சப்போஸ் இதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம குடஞ்சி எடுக்கிறது வந்து நீங்கள் தைக்கும்போது எடுத்துக்கலாம். ஆனால் இதை தைக்கும்போது நான் சொல்லிடுறேன், ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, கிராஸ் பெல்ட்டு வெட்டி முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சுருங்க. அதாவது புதுசாக தைக்கிறவங்க கூட அந்த 10 நிமிஷங்கிறது அதிகபட்சம் தான். எங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க, பார்க்கலாம். இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களுக்கு தேவையான பதிவுகளை போட்டு உங்களை தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோடய கடமை. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பை பாய்.